கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். த வேர்ல்ட் ஹெல்த் ரிப்போர்ட் 2024 ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் வாஸ் ரிலீஸ்ட் பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வெல்த் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். கேப்ஜெமினி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இவங்க தான் வந்து இயர்லி இந்த வேர்ல்டு வெல்த் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. வெல்த்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான். யார் யார் எவ்வளோ இன்கம், ஐ மீன் எவ்வளோ லேக்ஸ் அண்ட் க்ரோட்ஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க, அந்த பேசிஸில் வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு விச் ஸ்பேஸ் கிராஃப்ட் மேனுஃபேக்சர்ட் பை போயிங் ரீசென்ட்லி கேரிட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் க்ரூ ஆஃப் ஆஸ்ட்ரோநாட்ஸ் டு ஆர்பிட் ஆன் அ டெஸ்ட் மிஷன் டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போயிங்கோட ஸ்டார் லைனர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரெண்டு ஆஸ்ட்ரோநாட்டை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. எங்கன்னா ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சுனிதா வில்லியம்ஸ், இன்னொன்று ஜோ வில்மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட்டு வைப்பாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மிஷன் தான். ஸோ சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஃபர்தர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய மிஷன் எல்லாமே போயிங் ஸ்டார் லைனரில் போகலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதே மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க இல்லையா, தேர்ட் டைமாக ஸ்பேஸ் போயிருக்காங்க. போயிங் ஸ்டார் லைனரில் ஸ்பேஸ்க்கு போன அதில் பறந்த முதல் பெண்மணி யாருனாலும் நமக்கு சுனிதா வில்லியம்ஸ் தான். அடுத்தது த நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இஸ் சேர்ட் பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னு பொறுத்த வரைக்கும் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ நேஷனல் அந்த டிசாஸ்டர் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. ஸோ கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு வந்து கேபினட் செக்ரட்டரி தான் வருவாங்க. ஓகேவா? அடுத்தது 29th எடிஷன் ஆஃப் சிஓபி வித் எம்ஃபசிஸ் ஆன் பீஸ் அண்ட் ட்ரூஸ் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஓபி அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன் அப்படிங்கிறது தான். இதுக்கு கீழே தான் இந்த காப் மாநாடுகள் அப்படிங்கிறது நடக்குது. காப் 28 வந்து நமக்கு துபாயில் நடந்திருக்கும். காப் 29 பாக்கு அப்படிங்கிற சிட்டியில் நடக்க போகுது. பாக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அசர்பைஜான்ல இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பாக்கு அசர்பைஜான்ல கமிங் நவம்பர் இந்த காப் 29 வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ லாஸ்டா த மானிட்டரி பாலிசி கமிட்டி ஆஃப் ஆர்பிஐ கெப்ட் த ரெப்போ ரேட் அட் ஹவு மெனி பர்சன்டேஜ். ரெப்போ ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசி கமிட்டி எவ்ரி 2 மந்த்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ எவ்ரி 2 மந்த்ஸ் மும்பையில் வந்து நமக்கு நடக்கும் இது. ஸோ ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்குக்கு மணியை லெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். என்ன இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் ஆர்பிஐ வந்து மற்ற பேங்க்ஸுக்கு வந்து கடன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பர்சன்டேஜ் தொடர்ந்து 8வது முறையா இந்த 6.50 அப்படிங்கிற அந்த ரேட்லயே மெயின்டெயின் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 5 க்வெஸ்சன்ஸ் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 க்வெஸ்சன் லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.